பன்னாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒரிச்சேரி கிளையின் சார்பாகவும், துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி 95 66 83 55 99. இன்னைக்கு வந்து பரவல குச்சிக்கிழங்கு வந்து நடவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வெயில் காலம் வரப்போகுது, பூச்சி தாக்குதல் அதிகமா இருக்க போகுது. குச்சிக்கிழங்குல என்னென்ன பூச்சிகள் தாக்கும் அப்படின்னா, ஒண்ணு வந்து வெள்ளை அதிகமா தாக்கும், செம்பேன் அதிகமா தாக்கும், மாவு பூச்சி அதிகமா தாக்கும். இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும், அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். பயிர் வச்சு 3வது மாதம் வரக்கூடியது என்ன அப்படின்னா, ஒன்று வெள்ளை, ரெண்டாவது மாவு பூச்சி. இந்த ரெண்டுமே 3வது மாதத்தில் வந்துடும். 5வது மாதத்தில் வரக்கூடியது வந்து என்ன அப்படின்னா செம்பேன். நிறையா விவசாயிகள் என்ன வந்து கேட்குறாங்கன்னா, வெள்ளையை தாக்கியிருக்குதுங்கிறாங்க அல்லது மாவு பூச்சி தாக்கியிருக்குங்க, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியாமல் சொல்கிறாங்க. அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, காலையில் ஒரு 7 மணிக்காட்ட காட்டுக்குள்ளே போனீங்கன்னா பறந்துட்டு இருந்துச்சுன்னா அது வந்து ஒயிட் பிளேங்கிற வெள்ளை. பறக்காம அப்படியே திட்டாட்ட கோந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மாவு பூச்சின்னு சொல்லாங்க. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான். பறந்துச்சுன்னா வெள்ளை, பறக்கலைன்னா மாவு பூச்சி. ரெண்டுமே வெள்ளையாத்தான் இருக்கும். இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இந்த ரெண்டுனுடைய அறிகுறிகள் தாக்குனா இலையில எப்படி காட்டும் அப்படின்னா, இப்ப வெள்ளை தாக்குச்சு அப்படின்னா மேற்பகுதியெல்லாம் திட்டு திட்டா திட்டு திட்டா இருக்கும். இலை வந்து முரணை அடிச்சு திருகி காணப்படும். திருகி இந்த வெள்ளையை வந்து சாறுகளை அடியிலிருந்து உரியும். மேற்பகுதி பார்த்தீங்கன்னா திட்டு திட்டா இருக்கும், இலை திருகி காணப்படும். சரியான ஒளிச்சேர்க்கை நடக்காம பயிரினுடைய வளர்ச்சி வந்து குன்றி காணப்படும். ரெண்டாவது மாவு பூச்சியினுடைய அறிகுறி எப்படி இருக்குன்னா, இது வந்து குருத்து பகுதியில் தான் இருக்கும். ஒரு 5 இலை 6 இலையை சுருட்டி பிடிச்சி அப்படியே சாறுகளை உறிஞ்சு எடுத்துரும். அத்தனை சத்துக்களையும் உறிஞ்சு எடுத்துரும். சாதாரணமாக இதை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. நீங்கள் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல மாவு பூச்சி பார்த்தீங்க அப்படின்னா தோட்டக்கலைத்துறையை அணுகுங்க. அங்கே வந்து ஒட்டுண்ணி தருவாங்க, அந்த ஒட்டுண்ணியை கட்டி விடலாம். ஒரு காடு ஃபுல்லாக ஒரு 10% 20% பரகிருச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒட்டுண்ணி வச்சு கட்டுப்படுத்துறது ரொம்ப கடினம். அதுக்கு மருந்துகள் தான் போகணும். அடுத்து 3வதா செம்பேன். செம்பேன் வந்து 5வது மாதம்தான் வர ஆரம்பிக்கும் அதிகமாக. இது வந்து இலையில அடிப்பகுதியில் வந்து சாறுகளை உறிஞ்சும். இந்த இலை வந்து நிலத்தை பார்த்து சுருள ஆரம்பிக்கும். அப்படியே மஞ்சள் மஞ்சளாக வந்து இலைகள் கொட்ட ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு 7 நாளைக்குள்ள பெருத்த சேதாரத்தை ஏற்படுத்திடும். இந்த செம்பேன் வந்து எப்படி பரவும் அப்படின்னா, மேனுவல் கான்டாக்ட், மனித தொடர்புகள். நம்ம வந்து உள்ளே வந்து போகிறோம்லங்க, நடந்து போகும்போது நம்ம சட்டையில் ஒட்டிட்டு எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கெங்கெல்லாம் ஒட்டிட்டு அப்படியே பறந்து பரவலாக நிறையா பக்கம் பரவேறும். இது வந்து ரொம்ப கஷ்டம் கட்டுப்படுத்துறது. இந்த வெள்ளை ஈக்களுக்கும் மாவு பூச்சிக்கும் ஒரே மருந்தாக வெட்டிசீலியம் லக்காணி, இதைத்தான் கொடுக்கணும். 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி கலந்து மேல்பகுதி, குச்சிக்கலங்களுடைய மேல்பகுதி அடிப்பகுதி ரெண்டும் ஃபுல்லாக நளையிற மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் இது கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஏன்னா பூச்சி மேலே பட்டா தான் இது வந்து அப்படியே மெதுவோ மெதுவோ இந்த பூஞ்சானங்கள் பரவி அப்படியே கொல்ல ஆரம்பிக்கும். பூச்சி மேலே படலை அப்படின்னா கண்டிப்பாக சாகாது. நிறையா விவசாயிகள் வந்து தவறுதலாக மருந்தை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கேட்கல கேட்கலன்னு ஒரு தவறான புரிதலில் இருக்கிறாங்க. இதை வந்து காலையில் அல்லது சாயந்தரம் 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி கலந்துங்க. கொஞ்சம் சக்கரை தண்ணி கலந்து மேல்பகுதி அடிப்பகுதி, இந்த அடிப்பகுதியில் தான் இந்த சாறு உறிஞ்ச பூச்சிகள் இருக்கும். நீங்கள் மேல்பகுதியில் அடுத்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% இது கேட்காது. முடிஞ்ச அளவுக்கு பவர் ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு ஹேண்ட் ஸ்ப்ரேயரில் பொறுமையாக 1 நாளைக்கு 1 ஏக்கர் அடிங்க, அடுத்த நாள் 1 ஏக்கர் அடிங்க. இப்படி அடிச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த மாவு பூச்சி வெள்ளை ஈக்களை முழுமையாக கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அடுத்து வந்து செம்பேனை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா, 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி மெட்டாரைஸ்தை கலந்துட்டு கொஞ்சம் சக்கரை தண்ணி கலந்துட்டு காலையில் அல்லது சாயந்தரமாக மேல்பகுதி அடிப்பகுதி ரெண்டும் நளையிற மாதிரி நளைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இதை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். இப்போ இந்த செம்பேன் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்த இடத்துக்கு நீங்கள் காட்டுக்குள்ளே போகிறத தவிர்த்துருங்க. ஏன்னா உங்கள் சட்டை மூலியமாக தான் அப்படியே ஒட்டிக்கிட்டே போகும். அப்படியே இருந்தாலும் சட்டையை உதறிட்டு கொஞ்சம் படாமல் காட்டுக்குள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் இதை கட்டுக்குள்ளே வரலாம். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ள காட்டுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கங்கெல்லாம் அப்படியே பரவிட்டு போயிட்டே இருக்கும். தயவுசெய்து அந்த மாதிரி நகரவுகளை கொஞ்சம் குறைச்சிங்கனாவே இது வந்து கண்டிப்பாக கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். இன்னொரு முறை அறிகுறிகளை சொல்கிறேன். வெள்ளையை தாக்குனா இலைப்பகுதி வந்து வானத்தை பார்த்து இப்படி போட்டு போட்டிலையா மேலே வந்து இருக்கும், திருகிட்டு இருக்கும் இலைகள். அடுத்து வந்து செம்பேன்னா உங்களுக்கு அடிப்பகுதி வந்து நிலத்தை பார்த்துருக்கும், நிலத்தை பார்த்துருக்கும், முரணை அடிச்சிருக்கும், பழுத்து போயிடும். மாவு பூச்சினா குருத்து பகுதி 4-5 இலைகள் வந்து ஒன்றா பிடிச்சு
அப்படியே சாறுகளை உறிஞ்சி சோர்ந்து காணப்பட்டுச்சுன்னா அது வந்து மாவு பூச்சி. மாவு பூச்சிக்கும் வெள்ளை ஈக்களுக்கும் வெட்டிசிலியம் லக்கானி கொடுங்க, செம்பேனுக்கு வந்து மெட்டாரைசியம் கொடுங்க. இந்த ரெண்டு மருந்துகளையும் கொடுத்தீங்கன்னா உங்கள் குச்சிக்கலங்களை நல்ல லாபத்தை ஈட்ட முடியுங்கிற சொல்லிட்டு, மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவியில்லை, தட்டுங்கள் விவசாயிகளை, உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது வண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம். ஒரு செடிகளை மாறுவோம், மாற்றுவோம் இயற்கைக்கு. நன்றி.